ட்ரெண்டிங் தமிழ்நாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ சூப்பர் ஸ்பெஷலாக உங்களுக்கு முன்னாடி வந்து சேரும். நம்ம தெலுங்கு ஸ்டாரான மகேஷ் பாபு அவரோட பர்த்டேவை August 9 அன்றைக்கி அவரோட வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணியிருந்தார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எம்பி சந்தோஷ்குமார் மகேஷ் பாபுவை க்ரீன் இண்டியா சேலஞ்சில் டேக் பண்ணியிருந்தார். அந்த சேலஞ்சை அசப்ட் பண்ணுற விதமாக அவரோட பர்த்டே அன்றைக்கி அவங்களோட வீட்லேயே செடி ஒன்று நட்டு அதை வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாஸில் மகேஷ் பாபு போஸ்ட் பண்ணியிருந்தார். அந்த வீடியோஸ் கூடவே இந்த செயின் கண்டினியூ ஆகணும் அப்படின்றதுனால ஸ்ருதி ஹாசன், ஜூனியர் என்டிஆர், நம்ம தளபதி விஜய் இவங்க மூணு பேரையும் டேக் பண்ணியிருந்தார். மகேஷ் பாபுவோட இந்த சேலஞ்சை அசப்ட் பண்ணுற விதமாக விஜய் சார் இன்றைக்கி அவங்களோட வீட்லேயே செடி ஒன்று நட்டு அந்த ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாஸில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போது அந்த ஃபோட்டோஸ் தான் ரொம்ப ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி பாசிட்டிவான நியூஸ்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த மீரா மிதுன் சும்மாவே இல்லாமல் கொஞ்ச நாளாகவே சூர்யா சாரை பற்றியும் விஜய் சாரை பற்றியும் ஏதாவது ஒன்று சொல்லி பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அதே போல் விஜய் சார் செடி நட்டதை வச்சு இன்றைக்கி ஒரு கருத்தை சொல்லி விஜய் சாரோட ஃபேன்ஸோட கோவத்துக்கெலாம் ஆளாயிருக்காங்க. அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வில்லாக்குள்ளேயே செடி நடுறதுலாம் ஒரு பொது சேவையாக ஆயிட முடியாது, செடினா எங்க நடணும் எப்படி நடணும் அப்படிங்கறத விவேக் சாரை பார்த்து கத்துக்கோங்க. தினமுமே ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி நமக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாலும் இவங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு டவுட் இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் அப்படின்னா இது கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான். மீரா மிதுன் சொன்ன இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.